தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி. குட் மார்னிங் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், அருமையாக இருக்கிறேன். அது சரி, ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் சந்தோஷம், எல்லாம் நல்லாவே நடக்குது. அணுஞ்சு ஏறாது, வாரம் எல்லாத்தையும் ஏற்று போடுவோம். எப்படி லீவு? பயங்கரமா லீவு, எனக்கு வயிறு எரியுது. அப்படியோ? ரைட் ரைட் ரைட். விளங்குது இல்ல பல. சரி, இப்ப கொஞ்சம் கிட்ட எடுத்தீங்கன்னா சரி. சரியா? ஓகே ஓகே ஓகேவா? இப்ப பாத்தீங்கடா, 9 நாட்கள் லீவு. எப்படி நாளைக்கு தொடங்கினா அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் நித்துறதா? நல்லா இருங்கோடா, எங்களுக்கு வர வழி இல்ல. நாங்க 9 நாட்களும் ஓடத்தான் வேணும். அது சரி, வேண்டாம் 2 நாள் அப்படி கிடைக்கும். அதுவும் கஷ்டம் தான். ஓகே, எனவே கிடைத்த வரைக்கும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நாங்க தெரியாம அந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. என்ன செய்ய, வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான தலைப்புச் செய்தி என்ன? எங்க தலைப்புச் செய்தி? ஒருபோதும் பதவி துறக்க மாட்டேன், விரைவில் புதிய அமைச்சரவை ரணிலிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து தெரிவிப்பாவே. தெரிஞ்ச விஷயம் தானே. கோட்டாபய வீடு சென்றால் இடைக்கால அரசு அமைக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா சபையில் வந்து தெரிவிப்பான். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் தலவாக்கலை நகரில் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற போது சரியான சனம் பயங்கரமா போயிருக்கு. ஆனா பாராளுமன்றத்துல கடுமையான கூச்சல் சத்தம் கட்டிச்சு. அதுக்கப்புறமா எதிர்கட்சியில பலரும் வந்து வெளியிறங்கி போயிட்டாங்க வெளியில. உடனே கோவிச்சு கொள்ளுவேன், பிடிக்காத உண்டாடி விட்டு வந்த சரியான நல்ல ஆக்கள். அங்கள ரகசியமா கால் பண்ணி நீங்க வந்து நான் கண்டனா கண்டனான் குட் மார்னிங் சொல்ல ஏழாம் பேதி ஆக்களுக்குள்ள பிரச்சனை அப்படி என்று சமரசம் பேசுறாங்கள் தான் எங்கட ஆக்கள். அது சரி, மிகை கட்டண வரி சட்டம் மூலம் திருத்தங்களோடு நிறைவேற்றம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். 3 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்துங்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல், இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கும் முகவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் சொல்லியிருக்கிறார். விபத்தில் தந்தை தாய் மகள் பலி, தரமணல் விளைவில் வந்து சோகம். நேற்று வந்த ஒரு கப்பலக வாகனத்தோட ஒரு முச்சக்கர வண்டி மோதி ஸ்பாட்டிலேயே அப்பா அம்மா மகள் வந்து இறந்து போயிருக்கிறார். சாரதி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், கப்பலக வாகனத்தின் சாரதி. ஆனாலும் போன உயிர் போறது தானே, இவ்வளவு ஆசைகளோட இவ்வளவு கனவுகளோட அந்த 3 உயிரும் போயிருக்கும். பொறுமை இழக்கும் நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர், கோத்தா விலகினால் பேசுவதற்கு தயார், ஜனாதிபதியாக இருந்து கொண்டு முன்வைக்கும் எந்த ஒரு யோசனையையும் ஏற்க மக்கள் தயார் இல்லை. ஜேவிபியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப பார்லிமெண்ட்ல 2 நாளா நடந்தது தானே விவாதம். இது பொறவு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போறது பேசுறது ஏசுறது சாப்பிடுறது வாரது ரிப்பீட், இதான் நடந்திருக்கு. தீர்வுங்கிறதுக்கான ஒரு என்ன தீயும் கூட இல்ல. மக்களும் நாங்களும் என்ன, நாங்க இன்றைக்கு வரைக்கும் மேமாளிகளாகத்தான் இருக்கிறோம். சரியா, அதுல வந்து நாங்க எவ்வளவுதான் கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாடுதோ அது இது செய்தாலும் எங்களுக்கு இருக்கிற அந்த பிரதிநிதிகள் இருக்கிற தானே, நாங்க தெரிவு செய்ய விட்ட அந்த நல்ல பிள்ளைகள், அவை எங்களுக்காக எப்பவுமே ஒரு தீர்வை பெறுத்துறதுக்கு முன்வர போறது கிடையாது. அவை எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் எப்படி நடந்து கொண்டாலும் அவையுடைய பொக்கெட் நிறைதான், இல்லாட்டி எனக்கு இதனால என்ன லாபம்ன்றதை யோசிச்சுட்டு தான் நடந்து கொள்ளும். அதனால வந்து நாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு பொய்யாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இல்லாட்டி பொய்யாத்தான் போராடி கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியல. அப்படித்தான் இருக்கு.
அது பாக்க என்ன ஒரு ஒரு இஞ்சி அளவு நல்ல விஷயம் நடந்தானே இவ்வளவு செஞ்சு ஒண்ணுமே இல்ல அது மலரி மாளிகை முட்டுக்கிட மக்கள் திரண்டு நின்றாங்க ஓ இரவிர வாசனம் போயிட்டு இப்ப அதி பாதுகாப்பு விதி கொடுக்கப்பட்டிருக்கு அலரி மாளிகைக்கும் சரி ஜனாதிபதி வீட்டுக்கு பிரதமர் வீட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரனா அது அதை விட பாதுகாப்பு இந்த மிருகாலயில பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு 15 ரோடு இருக்கும் குறுக்கு சந்துகள் அந்த குறுக்கு சந்தையும் ஒவ்வொரு சந்துக்கும் 15 போலீஸும் 15 ஆமையும் நிக்கும் அப்படியோ அதுக்கு கிடைக்க திரும்பி நம்ம சொல்லிச்சோன்னா கூப்பிடுவாங்க அதனால நான் நேர போறது கழுத்துல மட்டை வச்சுக்கிட்டு நேர போறது நானும் கொஞ்சம் பிரச்சனை குறிஞ்சாலும் தானே அப்படி இருக்குது தங்கமணிய சொல்லணும் தங்கமணியு ஞாபகம் வரீங்கள ஒருத்தர் வந்து பல அவதானமாக அவதானித்து வருகிறோம் அப்படியா நீங்க நானும் என்ன கதைக்கிறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட இதை முடிச்சிட்டு போய் கேட்டா அப்படியே கதைப்பாங்க மனப்படம் ஒப்பிக்கிறாங்களோ தெரியல ஒரே கமெண்ட் அடிக்கிறதும் ஒரே தங்கமணி தங்கமணிக்கு தனி வேண்டாம் எனக்கு தாங்காது என்று கமெண்ட் அடிக்கிறதும் அப்படியா நான் பார்த்து கொண்டா இருக்கிறேன் ஆளை பிடிப்பேன் கதிய ஆளார்னு பாருங்க இருக்கா எத்தனை பேரா தெரியாது தமிழகத்திலிருந்து இலங்கை தமிழருக்கு கப்பல் மூலமாத்திய அவசிய பொருட்கள் ஸ்டாலினின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக கூறுகிறார் ஜெய்சங்கர் உமக்காகவும் குரல் கொடுங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோரிடம் ஸ்ரீதரன் எம்பி வந்து வேண்டுகொள்ளாம எல்லாருக்காகவும் எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இனமத பேதம் கடந்துதான் போராட்டம் நடக்கும் ஆமா 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 இதுக்குள்ள வந்து புதினமாக கதைச்சு நாங்க இதை நல்லவர் எடுத்துக்கொண்டு போறாங்க வராது நடக்காது இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் அரசுடன் பேச நாங்கள் தயாரும் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் இப்படி கதைக்கிறார்கள் இருக்குதானே மக்கள் இந்த அளவுக்கு புறப்பட இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு தரம் இப்படி கேஜிருக்க வேண்டும் இப்ப மக்களே திசை திரும்பி நிக்கிறாங்க தானேன்றதுக்காக ஆளாளுக்கு வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறது அதுன்னா உண்மைதான் இல்லைன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து அங்க நீங்க போய் வரங்கள்ல வந்து கூடிய ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கலாமே பிரஞ்சனை தொடங்கின முந்தனா சும்மா வேண்டாம் வேண்டாம் அசிங்கமான அமெரிக்கர் சபையில் போட்டு தாக்கிய விமல் ஆற சொல்லிருவாரு விமல் கடும் காரசாரமா பேசினார் பயங்கரமா இதே விமல் தான் கடும் ஆதரவாகவும் பேசினவர் புதிய அமைச்சரவை உடனடியாக இல்லை அமைச்சின் செயலாளர்களின் வழிகாட்டல்களுடன் இயங்கும் நிலை என்று சொல்லிய ஒரு செய்தியும் பாதுகாப்பு தடையை தகர்த்துக் கொண்டு அலரி மாளிகைக்குள்ளுடைய முயற்சி நேற்றிரவு பெரும் பதற்ற நிலை பெரும் பதற்ற இரவு நான் செய்தி இந்த பொது விடுமுறை அடுத்தடுத்து எப்படி வந்து போனஸ் கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க நெருப்பு ஒன்பது பத்து நாள் லீவா வச்சுக்கொண்டு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி அதே பதட்டமா இருக்கு டைம் டேபிள் தான் போடுவாங்க திங்கட்கிழமை இது சாயட்டுக்கிழமை இது புதன்கிழமை இது எங்களுக்கு முடியவில்லையே எங்களுக்கு ரெஸ்டர் தான் ஒரு வருடத்திற்கு சம்பளம் வேண்டாம் ஹரி நம்பி கடிதம் நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில பொருளாதார உதவி செய்யலன்னா செஞ்சுக்கோங்க இப்படி எல்லாரும் செய்ய நல்லதுதானே அளவுக்கு நடக்காது அரசுக்கு அளிக்க 20,000 வழங்கிய தமிழக யாசகர் இதான் செய்தி பேஸ்புக்ல உடனே எங்களை நாங்களே துப்பி கொண்டோம் மாவின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் இப்பவே 180 ரூபாய் பிளஸ் என்ன
அப்படியோ நம்ம மாவையும் கனகாலம். மாவும் பானும் வாங்கி கனகாலம். அப்படியா? நானும் பான் வாங்கி கனகாலம், மா வாங்கி ஞாபகம் இருக்கு. இப்ப 180 ரூபா கூட்டினா விலையை பாருங்க. அதுக்கு பிறகு வர போற அந்த உணவு பண்டங்கள் அல்லது கோதுமை மா பொருட்களுடைய விலைகள் வந்து பாருங்க. இப்ப இப்ப நாளைய பேப்பர்ல வரும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் வந்து விலையை கூட்டிட்டாங்க. நேற்றே சொல்லி இருந்தேன், இப்படி வந்து மாவுக்கு விலையை கூட்டினா நாங்களும் எங்களுடைய உற்பத்தியாளர்களும் எங்களுடைய தொழில்துறையை சார்ந்தவர்களும் என்ன செய்யற அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டவர் இந்த விதப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரும் செயலாளர். எப்படி இருக்கேக்கல, நீங்க கூட்டுங்க, தாராளமா மாவு கூட்டுங்க. நேற்று பேஸ்புக்ல ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு, இனி சோத்துக்குள்ள கொஞ்சம் புட்ட ஓரமா வச்சு புட்டும் சோறும் சாப்பிட்டு புட்டும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி திருப்திப்பட்டு கொடுவோம். அப்படிதான் சரி. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு என்ன சொல்றது இந்த முட்டை சம்சான் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு முட்டையை 300 ரூபா வட்டி ஒரு சின்ன துண்டு கொண்டு வச்சிருக்காங்க, அது 80 ரூபா. அதுதான் நூடுல்ஸ் கிளம்புதல ஒரு முட்டை வைப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பாதி முட்டை வைப்பாங்க, இப்ப பாதியில பாதியில பாதி வைக்கிறாங்க. அப்பா மஞ்சள்கரு துணிக்கை மட்டுமே கிடக்குறது. முட்டை ஒட்டக்குள்ள கை வெட்டாம பாத்துக்கோங்க, தகடு அப்படி இருக்கு. காலையில சாப்பாடு கிடைக்க போனா வாய் வயிறு பத்துது, வாய் பத்துது, எல்லாம் பத்துது. சாதாரண இது 2015 என்ன 4 வருஷத்துக்கு முதல் ஒரு 100 ரூபா இருந்தா காலை சாப்பாடு திருப்தி, 200 ரூபா இருந்தா மதியம் சாப்பிடுறோம். அப்படி எங்க போய் சொல்ல, இவ்வளவு தான இன்னைக்கு வந்திருக்கிற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. ரைட், ஓகே. அடுத்து நாங்கள் என்ன வந்திருக்கேன்னா தமிழ் மிரர் வந்திருக்க நினைக்கிறேன். தாமுக்கு ஆர்ப்பாட்டத்தால் பொங்கியது தலவாக்கலை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். தமிழர் முற்போக்கு கூட்டணி யானே அவங்கதான். சரி சரி, நல்ல. அதுக்குள்ள சஜித் நிக்கிறாரு, அவரும் போயிருக்காரு, ஏது போயிருக்காரு, போய் பெரிய ஒரு கூட்டம் தான் நடந்திருக்காங்க. அஜித் விஜய் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி காட்டதானே. சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நாங்களும் இதனையே கட்டி ஒரு போட்டோ எடுத்துறோம். சிங்கள இளைஞர் ஜோதிகளை வாருங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவனை அடைந்தார் சபாநாயகர் என்று சொல்லி ஒரு செய்தி. சரி, தாய் தந்தை மகள் பலி அந்த செய்தியும் வந்திருக்கான. விபத்து, ஒருவரிட சம்பளம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஹரின் பெர்னாண்டோ சொன்னதும் வந்திருக்கு. ஜனாதிபதி முறை சர்வாதிகார வரி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இலங்கை பிரச்சனை குறித்து ஆலோசனை கேட்டுள்ளேன் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் வந்து சொல்லியிருக்கிறார், வந்து உன்னிப்பாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க உன்னிப்பாக அவதானிச்சு எங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க ஏதாவது கதைக்கோணும் கொண்டிருக்காங்க. மீண்டும் மரத்துக்கு தாவிய தௌஃபீக் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஆடை தொழில்துறை பாதிக்கப்படும் அபாயம், மிச்சம் எல்லா தொழில்துறையும் பாதிக்கப்பட்டுது, ஆடை தொழில்துறை மட்டும்தான் கொஞ்சம் மிச்சம் இருந்தது போல. ஜனாதிபதி முறை சர்வாதிகார விரயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற தமிழன் பத்திரிகை வந்து என்ன சொல்கிறது என்றால், குறைந்த அமைச்சர்களுடன் அமைச்சரவை நியமனம் வந்து காலை பதவியேற்பு நிகழ்வாம் பேரணிகளில் சிறார்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்க. அந்த செய்திகளோடு பதவியில் அமர்த்தியோரே வீதியில் இறங்கி அரசை துரத்தும் நிலை, மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் சொல்லியிருக்கிறார். இலங்கை பொருளாதார நெருக்கடி நிவாரண நிதியாக 82,000 விளங்கிய தூத்துக்குடி என்ன ஒவ்வொரு மாதிரி கிடக்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் என்று சொல்லி ஒரு செய்தியும், கிளர்ச்சியை ஏற்படுத்த முயற்சி இளைஞர்கள் சிக்க கூடாது அமைச்சர் ஜோன்ஸ்டன் சபையில் தெரிவிப்பு. சரியான பிரச்சனையா தான் இருக்கு பாருங்க, ரெண்டு மணி நாள் அவர்தான் வந்து ஜனாதிபதியை சபைக்கு அழைத்து மோட்டுக்கூத்து காட்டும் ஆளும் கட்சி சபையில் விளாசினார் ஹக்கீம்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நாட்டுல வார பிரச்சனை பெரும் பிரச்சனை நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்ப்போடையும் முடிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் என்ன செய்யறது, அதனால மாற்றம் ஒன்றே மாறாது, எதிர்பாராதே எதிர்பாருங்கள். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியா? ஏழு பேருக்கு பிரியாணி ஓட பண்ணான்னு அவர் 4500 ரூபாய் 5000 அது உங்களுக்கு தருவோம் ஒண்ணுதான். நன்றி வணக்கம்.